உனக்கு தூக்கத்தில் என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, நீ எந்த எண்ணங்களால் இயக்க வைக்கப்பட்டிருக்கேன்னு தெரியாது, நீ ஏன் ஆனா போகிறதேன்னு தெரியாது, நீ ஏன் ஃபஸ்ட்டு பௌதிக உயிராக இருக்கேன்னு தெரியாது, பௌதிக உயிரினுடைய மூலக்கூறு என்னன்னு தெரியாது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஸ்பேஸ் 5 எலிமெண்ட்ஸினுடைய மூலக்கூறு என்னன்னு தெரியாது, இந்த பகல் பொழுது என்னன்னு தெரியாது, அந்த சூரியன் என்னன்னு தெரியாது, எதுவும் எல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு அமாவாசை இருட்டில் மழை காலத்தில் கரண்ட்டும் கட்டாகி கொட்டு கொட்டுன்னு மழையும் பெஞ்சுன்னு இருந்ததுன்னா எப்படி இருக்கும் கன்ஃபியூஷன். அந்த மாதிரி கன்ஃபியூஷன் தான் இப்போ சாதாரண புத்தி மனமாக புத்தியாக இருக்கிறவாளுக்கும் மனமாக இருக்கிறவாளுக்கும் உடம்பாக இருக்கிறவாளுக்கும் அந்த ஏரியா அந்த சைடே அந்த சைடே. அந்த சைடு தான் அவளை வந்து அப்படி அப்படி தள்ளிவிடும். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து அறிவினை மருளுறுத்து அருகினில் இருக்க அருகுறும் சமயம் அச்சலமாக கண்டேன். அந்த அச்சலத்தன்மைன்றது வந்து என்னன்னா இயக்கமற்ற, அதற்கு ஏன் இயங்கணும், இங்க காற்று சுழன்றே ஆகணும், காற்று புகாத இடம் இல்லைன்னு புகணும், புகுந்து கொள்ளணும், போகணும், வரணும், சலித்தல்னா சலித்தல் இல்லைன்னா அது பேர் காத்து இல்லை, கரெக்டா? முதல் பூதம் வந்து ஆகாசம், அதுக்கு இமீடியட்டா இந்த பூமியில இருக்கிறது காற்று மண்டலம், அந்த காற்று மண்டலம் பூரா உஷ்ணமான நெருப்பு வியாபிச்சிருக்கு, பிரகாசமும் வெளிச்சம் இது பண்ணிருக்கு. சயின்ஸ் பிரகாரமும் என்ன, ஒவ்வொரு ஃபோட்டான் பார்ட்டுகள்லையும் வந்து ஒளி இருக்கு, அணுத்துகள்லையும் ஒளிமயம் இருக்கு, உஷ்ணமயமும் இருக்கு, நம்ம செல்லுலெல்லாம் வந்து உஷ்ணம் இருக்கு, 5 பூதங்கள் இருக்கு, பஞ்சீகரண தத்துவம்னு பேர் அதுக்கு பேரு. 5 பூதங்களை சூக்ஷமத்தில் ஸ்பேஸில் ஸ்பேஸில் இப்போ இந்த வெட்ட வெளியில் காற்று இருக்கு, காற்றுல உஷ்ணம் இருக்கு, உஷ்ணம் காற்று சேர்ந்து மாய்ச்சரும் இருக்கு, நீரும் இருக்கு, அப்புறம் அதுல துகள்கள் இருக்கு, டஸ்ட் இருக்கு, பொறுமா, அந்த டஸ்ட் எல்லாம் இது கண்டுபிடிக்க முடியாது, மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்க முடியாது, குவாண்டம் பார்ட்டிகல்ஸ்க்கு கீழே இங்க எந்த கேட்ஜெட்ஸும் கிடையாது சயின்ஸ்ல, மெய்ஞானத்துல அங்கேருந்து தான் ஆரம்பமே படிப்பே, பொறுமா. அவன் பார்த்துட்டு இருக்கிற இடமே என்ன, புத்தியை கடந்த இடத்த தான் பார்த்துட்டு இருக்கான் ஞானி. பகவான் எதை பார்த்துட்டு இருந்தது, அச்சலத்தை பார்த்துட்டு இருந்தது, இருப்பு மயமா பிரம்மாண்டமா பரம்பொருளாவே கொடுக்க வந்திருக்கேன் முக்தி அப்படின்னு வந்தது. இப்ப படுக்க வச்ச மாதிரி ஆக்கிட்டா, எல்லாமே பண்ணிட்டா, 70 வருஷமா என்ன நடந்துட்டு இருக்கு, ஒண்ணும் இல்லை, நடக்கல. அந்த விஞ்ஞானம் இல்ல வரணும், அந்த மெய்ஞானமா இருக்கிற அந்த விஞ்ஞானத்தை அதனுடைய உண்மை தன்மையை எடுத்து சொல்லி தாபம் கொண்ட தாபம் இல்லைன்னா தாபத்தை வரவழைக்கணும் இங்க ஆன்ம ஞானத்துக்கு, கரெக்டா? ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவாவா வந்து அகந்தையை பத்தி பேசிக்கணும், உணர்ச்சிகளை பத்தி பேசிக்கணும். இன்னும் எத்தனை நாள் ஓடி வழிய போறோம், ஒரு துரியோதனுடைய பொறாம உணர்ச்சி தானே, போட்டி உணர்ச்சி தானே, எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 1 கண்ணு போனோம், இதுதானே அவன் லட்சியம், என் குடும்பமே நிர்மூலம் ஆனா பரவாயில்ல, அவன் இருக்க கூடாது, அதுதானே அவனுடைய போட்டி பொறாம தானே இந்த உலகத்தினுடைய ஒரு அடிப்படை இதுவா இருக்கு, இதெல்லாம் கொண்டது பேர் தானே அகந்த, அதுதானே ஆன்மீகத்தினுடைய அடிப்படை விஞ்ஞானமா இருக்கணும், அதை தானே இங்க அதே ஒரு அற்புதமான வார்த்தையா உள்ளே கடந்துரு, உள்ள கடந்து போறது தான் இங்க ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே, இங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் கூட சொல்ல, இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் உள்கடைன்றது தான் கடவுள், உள்ளேயே கடை, உள்ளு ஒன்றும் கிடையாது, உள்ளு ஒன்றும் கிடையாது, உள்ள கடந்தேன்னா அச்சலம் இருக்கு,
அந்த உணர்வு வந்து அசையல, பொய் தான் அசையணும். சரி, ஏன் காற்று மண்டலத்துக்கு எல்ல கேக்குறது இல்லையா? ஆகாசத்துக்கு எல்ல இல்ல, ஆனா வான்வெளி மண்டலம், விண்வெளி மண்டலம்னு காற்று மண்டலம் முடியிற இடம் பேர் விண்வெளி மண்டலம், அட்மாஸ்பியர், அட்மாஸ்பியரிக் ஃபீல்டு இல்லையா? ராக்கெட் போச்சுன்னா, ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்துல கடந்துடுது காற்று மண்டலத்தை. அதுக்கப்புறம் காத்து கிடையாது, காற்று இல்லைன்னா கிராவிடேஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படின்னா என்ன, வெறும் வெட்ட வெளியும் சந்திரனும் ஒரே மாதிரி தான், வெட்ட வெளியிலையும் நம்ம ஃப்ளோட் ஆகும், கரெக்டா? சந்திரனும் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு, காற்று மண்டலமே கிடையாதுங்க. நிலாவினுடைய நிலப்பரப்புல, நிலப்பரப்பு நிலப்பரப்புக்கு மேல காற்று பரப்பு இல்ல, வெறும் ஃப்ளோட்டிங் தான். ஃப்ளோட்டிங்கு கூட ஃப்ளோட் பண்றதுக்கு அசையணும் இல்ல, ஃப்ளோட் கூட கிடையாது, அப்படியே டெட் மேட்டர், டெட். அந்த கிரகம் வந்து உயிர்ப்பு இல்லாதது. சரி, அப்படின்னா இங்க ஏன் உயிர்ப்பு வரணும், இந்த கிரகத்துல மட்டும் ஏன் உயிர்ப்பு வரணும்? உயிர்ப்பனோட உன்னதம் வந்து தன்னுடைய மூலத்தை கண்டுபிடிக்கிறது, புரியுதா? இந்த ஸ்பேஸே எங்கிருந்து வருது, அந்த அந்த ஸ்பேஸா வந்து அதுல காற்று மண்டலமா வந்து அதுல உஷ்ணம் வந்து அதுல நீர் வந்து அதுல மண் வந்து இந்த 5 சுவைகளும் சேர்ந்து ஒரு மனம் கொண்ட மனிதனா அவன் மாறணும். ஒரு செல் அமீபாலேருந்து ஆரம்பிச்சு புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருட்சமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் பேயாய் மனிதராய் முனிவராய் தேவராய் பறவையாய் கணங்களாய் செல்லான் இன்றைய தாவர ஜங்கமத்துள் அப்படின்னு மனித மனமா வந்து நின்று, அப்படி வந்து நின்றதுதான் வந்து ரமண மகரிஷி வந்து நின்று தன்னுடைய ஃபுல் சைக்கிளை அதனுடைய ஆரம்பத்தை கொண்டு போய் விட்டது. எங்க ஆகாசமே உதிக்கிற அந்த மூல இருப்புக்கு கொண்டு போய் நிறுத்தித்து உள்கடன்ற தமிழ்நாட்டினுடைய அந்த வார்த்தையை மெய்ப்பிச்சு வாழ்ந்து காமிச்சு கொண்டு போய் நிறுத்தி இந்த பூமியில 3 கண்டங்கள் இருக்கின்றன, அமெரிக்கா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஆசியா கண்டம், மீதி எல்லாம் வந்து தீபகற்பங்கள், ஐலண்ட்ஸ், அது இதுன்னு இருக்கு. 1/3 பகுதி தான் நிலப்பரப்பு, 1/3 பகுதி வந்து நீர், காற்று மண்டலம் ஒரு எல்லைக்குள்ளதான், அதுக்கப்புறம் வெறும் வெளி தான். வெளிக்கு எல்லை இல்லை, காற்றுக்கு எல்லை இருக்கு, கரெக்டா? உஷ்ணத்துக்கு எல்லை இருக்கு, அதனால்தான் 12 மணி நேரம் சைக்கிள்ல வெளிச்சம் போயிடுறது, இருட்டு வந்துடுறது, கரெக்டா? இரட்டைகள் எல்லாம் வருது பாருங்க, காற்று மண்டலத்துல இருந்து இரட்டைகள் வருது. அப்படின்னா இந்த மனம் என்ன, சுவாசத்தால வருது. மனம் போய் எண்ணங்களுக்கு உண்மை இருப்பு இல்லை, எண்ணங்களுக்கு ஆதாரமா இருக்கிற உணர்ச்சிக்கு இருப்பு இல்லை, அந்த உணர்ச்சிய நான் நினைக்கிற அந்த பாவத்துக்கு அடியோட இருப்பு இல்லை. அதுதானே இங்க முடிகிற சயின்ஸ். அப்படின்னா நம்மளா யாரு, உள்கடந்த மெய்ப்பொருள் தானே. உள்கடந்த மெய்ப்பொருள் தானே. இந்த பூமிக்கு ஏன் வந்தோம், பூமிக்கு வந்தது மெய்ஞானத்தை திருப்பி 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 வந்து தட்டி தட்டி தாபத்தை கொண்டு வந்து புத்திகளை எழுப்பி இன்னும் உள்ள நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கு. இந்த எண்ணங்களை மேய்ஞ்சின்னு இருக்காத, இந்த பெருமை வெட்டி பெருமை, ஃபோர்ப்ஸ் லிஸ்ட் ஆஃப் ரிச்சஸ்ட் பர்சன்ஸ்னு ஒரு டேட்டா கொடுப்பா, ஃபோர்ப்ஸ்னு ஒரு மேக்சின், அதுல உலக கோடீஸ்வரர்கள், உலக மகா கோடீஸ்வரர்கள், உலக மகா பணக்காரர்கள், இது இல்லை இங்க, இதுக்கு வரல இந்த மனம் வருவா, அந்த பேப்பருக்கு வரலை.
அறிவதற்கு. இந்த உணர்ச்சிகளே, எந்த உணர்ச்சிகளே, மொத்த நவரச உணர்ச்சிகள், அவ்வளவுதான் உணர்ச்சி, கரெக்டா சொல்றா இல்ல? கோபம், சாந்தம், சிருங்காரம், கருணை, அன்பு அப்படின்னு, வாத்சல்யம் அப்படின்னு நிறைய சொல்றா இல்ல? ஒன்பது பரதநாட்டியத்துல ஒன்பது விதமான உணர்ச்சிகள் சொல்வா, நவரசங்கள்னு வா. நவரசங்கள்ல நிறைய காம்பினேஷன் வேற இருக்கு, புரியுதா? கோபத்தில் பெருமை, கோபத்தில் வஞ்சம், புரியுதா? பெருமையில் கோபம் அப்படி இப்படின்னு என்னென்னவோ காம்பினேஷன் வேற இருக்கு. அதுக்கு மொத்த மனித மனம் வந்து இந்த உணர்ச்சிகள்ல தானே வெள்ள வெள்ள வருது. எல்லா உயிரினங்களுமே உயிரினங்கள்னால என்ன, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது தானே. சரி, உணர்ச்சிகளுக்கு மூலம் ஏதோ ஒண்ணு அறிவா அங்க இருக்கணும் இல்ல, எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகணும் இல்ல, அப்படி வந்து எல்லாம் முடிவான ஒரு விஞ்ஞானம் அங்க இருக்கணும் இல்ல, அதுதானே மெய்ஞானம். இங்க வந்து உட்கார்ந்துண்டு புத்தியில புரிஞ்சுக்கிறது, புத்தியில அறிஞ்சிக்கிறது, புத்தியில தெரிஞ்சுக்கிறது, புத்தியில தெரிஞ்சுக்கிட்டு சம்பாதிக்கிறது, தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி வாந்தி எடுத்து கொட்டுறது. ஆமா, மனிதர்கள் பேசும் வார்த்தைகள் வந்து ஏதானும் புதுசு இருக்கா? இந்த உணர்ச்சிகள் காம்பினேஷன் தவிர்த்து ஏதானும் பேசிட முடியுமா? கரெக்டா முடியும், முடியும். இந்த உணர்ச்சிகளை தாண்டி புதுசா வந்து ஏதானும் அவன் பேசிட முடியுமா? மனித இனம் வந்ததுலேருந்து பேசியிருக்காங்களா? இனிமேதான் புதுசா பேச போறாங்களா? அப்படின்னா இப்படி பல்வேறு உணர்ச்சிகளாக 750 கோடி மக்களாகவும் இன்னும் வேறு வேறு உயிரினங்களாகவும் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் பிரபஞ்சமாகவும் தோற்றம் கொண்டிருக்கும் 5 பூதங்களாகவும் எல்லைகளுக்குள்ள இருக்கிற எல்லா பூதங்களுக்கும் எல்லாம் இருக்கு, ஆகாசத்து கூட எல்லாம் இருக்கு. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல ஆகாசமே இல்லை நம்ம தூக்கத்துல, அப்படின்னா ஆகாசமும் போய் ஆகாசமா நம்ம எழுந்துட்ட பிறகுதான் பகல் இரவு வருது, வயசு வருது. அது எழுந்துண்ட பொய்யுக்கு வயசு, எழுந்துண்ட மனமே பொய்யன், அப்புறம் அது வச்சுருக்கிற உடம்பு மொத்தம் மெய்யாயிட முடியுமா? அப்படின்னா உண்மையங்க, 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 உண்மையங்க. அதுக்குத்தானே உள்கடை, 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 உள்கடைன்னு அங்கேயே வந்திருக்கு வார்த்தை. அப்படி பிரம்மாண்டமான ஒரு விஞ்ஞானத்தை வந்து அவர் சொல்றாரு. அவரு அறிவினை ஒண்ணு இல்லாத அறிவிப்பாது, அதனால மறுச்சி பண்றேன், அதை பிளாக் அவுட் பண்றேன்.